ரவீந்திரன், பாஜகவை மீண்டும் நெருங்க பார்க்கிறதா அதிமுக? எடப்பாடி பழனிசாமியை பற்றி நான் வைக்கக்கூடிய விமர்சனம் என்னென்னா, வளமும் போகாமல் இடமும் போகாமல் உத்தரப்பிரதேச காங்கிரஸ் மாதிரி சில விஷயங்களில் தொடர்ந்து நடந்துட்டுருக்கிறாருங்கிற ஒரு விமர்சனத்தை நான் தொடர்ந்து வச்சிட்ருக்கிறேன். இப்போ இந்த இஷ்யூலையும் தூத்துக்குடியில் அவர் பேசுகிறது அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை தான் கொடுக்குது. காரணம், திமுக தலைவர் முக ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக தன்னோட ஸ்டேச்சருக்கு பிரதமர் மோடியை தான் எதிர்ப்புங்கிறத ஜெயலலிதாமையார் இறந்ததுமே வந்து இபிஎஸ்சியும் ஓபிஎஸ்சியும் அவங்க அக்செப்ட் பண்ணாமல், அதாவது அவங்களுக்கு இணையான ஒரு தலைவரை அக்செப்ட் பண்ணாமல் ஆன்டி மோடி பண்ணிட்டுருங்க, கருப்பு பலன் விடுவாங்க, ஆட்சிக்கு வந்த பிறகு கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்குவாங்க, அந்த ஆட்சி தேர்தல் நெருங்கும் போது ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அவங்க பண்ணுறாங்க. அதையும் தாண்டி முக ஸ்டாலின் இப்போ என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காருன்னா, இந்தியா அலையன்ஸ் வெர்சஸ் என்டிஏங்கிறத முக ஸ்டாலின் அவர்கள் எடுத்துட்டார். ஏன்னா விக்ரவாண்டியில் அதற்கான களத்தை எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்துறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா விக்ரவாண்டி களத்தில் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ண அந்த பேன்கள் எல்லாமே இந்தியா அலையன்ஸுங்கிற அந்த இதை இந்தியா கூட்டணின்னு போட்டு தான் அந்த அவங்க அதை மக்களை சந்தித்தாங்க. கோயம்புத்தூரில் எல்லா கட்சி கூட்டணி கட்சிகள்லாம் வச்சு நடந்த மாநாட்டில் கூட வெற்றிக்கு அச்சாணி கூட்டணி தான் நாப்பில் தம்பி அதை விமர்சனம் பண்ணார். பட் அந்த விமர்சனத்தை முக ஸ்டாலினே அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகிறார். கலைஞர் மாதிரியோ புரட்சி தலைவர் மாதிரியோ புரட்சி தலைவி மாதிரியோ என்னால் வெற்றி நான் போட்ட பிச்சைங்கிற அந்த புள்ளிக்குள்ளே முக ஸ்டாலின் நகரில் கூட்டணியின் வெற்றி கூட்டணி காம்பினேஷனில் வரக்கூடிய கெமிஸ்ட்ரிங்கிறத தான் அவர் தொடர்ந்து முன்னெடுத்துகிட்டு போகிறார். இந்த கூட்டணி பெரும் வெற்றி பெரும் தான் சொல்கிறார். கண்டிப்பாக அப்போ ஒரு இந்தியா கூட்டணிங்கிறத பண்ணும்போது அவர் அதற்கு எதிராக என்டிஏ ஒரு பெரிய சக்தியாக முக ஸ்டாலின் பார்க்குறாரு. திராவிட இயக்க ஆர்வலர்கள், திராவிட இயக்க கருத்துரையாளர்கள், தம்பி மாறிப்பட்ட திராவிட இயக்கத்தில் தீவிரமான சகோதரர்கள்லாம் வந்து திமுக அதிமுக போட்டி தாங்கிறத தொடர்ந்து வலியுறுத்தினாலும் அப்படி இருக்கணுங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை பலரும் பிரதிபலித்தாலும் கூட, தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் ப்ராக்டிக்கல் பொலிட்டிக்ஸில் இன்றைக்கி தேமுதிக அதிமுக உள்ள கட்சியே பட்ஜெட்டை ஆதரிச்சிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் பார்க்கும்போது ஒரு 3% உள்ள கட்சி, அவங்க என்டிஏ நோக்கி வரும்போது வந்து என்டிஏ வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏற்கனவே தென் மாவட்டம், டீப் சவுத்து, வெஸ்ட்டில் ஓரளவு, சிட்டியில் மத்திய சென்னை, தென் சென்னை, இப்படி வட தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 தொகுதியை தவிர மற்றபடி வந்து பல இடங்களில் திமுக அணிக்கு இந்தியா கூட்டணிக்கு என்டிஏ போட்டியாகவும், அதையும் தாண்டி மும்முனை போட்டிங்கிற அளவில் கொங்கு பெல்ட்டுக்குள்ளேயும், மும்முனை போட்டியில் திமுக தான் அகடாக இருக்குது அதை நம்ம மறுக்கல, கொங்கு பெல்ட்டில் 5% அவங்க கூடியிருக்காங்க, இங்கே வட தமிழகத்தில் 5% குறைஞ்சிருக்காங்கன்னு சொல்லும்போது எல்லா இதையும் பார்க்கும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்ப்புங்கிறது, பாஜக எதிர்ப்புங்கிறது நமக்கு பலன் கொடுக்கறது, அது தேவையான ஒன்றுங்கிறதுலையும் திமுக கழகம் தெளிவாக இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி அதை ஒரு மக்கள் மத்தியில் அதை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு தூத்துக்குடியிலேருந்து பல இடங்கள்லையும் வந்து இன்றைக்கி ஒரு ஆர்ப்பாட்டம் ஆட்டு அதை முன்னிருந்து நடத்துகிறாங்க. இது பொலிட்டிக்கல் அலையன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இந்தியா அலையன்ஸ் வர்சஸ் என்டிஎன்டி செட் ஆகுது. அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக நோக்கி தன்னுடைய பார்வையை செலுத்துது, புதிய தமிழகம். எஸ்டிபிஐ தெளிவாக இருக்கிறாங்க, அது அடையாள அரசியலுக்கு எடப்பாடியாரை கொடுத்ததுங்கும் போது அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. புதிய தமிழகம் சீமான் அவர்கள் கலைஞரை பற்றி சொன்ன பேச்சுக்கு சீமானை கண்டித்து அறிக்கை விட்டு திமுக நோக்கி முதல் ஸ்டெப்பை அவங்க எடுத்து வைக்கிறாங்க. இவங்க தேமுதிக 5 நின்ற கட்சி ஒரு பெரிய கட்சி, பட்ஜெட்டை ஆதரித்து அது திமுக கழகத்தை கடுமையாக விமர்சித்தும் கொஞ்சம் பாஜக நோக்கி அவங்க எடுத்து வைக்கணும்னு சொல்லும்போது வந்து இந்த இடத்துக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி, நாம் மோடி எதிர்ப்புங்கிறத நம்ம பண்ணிகிட்டு இருந்தா அதோட பயன் முக ஸ்டாலினுக்கு போயிருமோங்கிற அச்சம் அவருக்கு வருது. அதே வேளையில் தன்னோட இமேஜிக்காகவும் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்தது, அவர் எழிலரசன் சொன்ன மாதிரி இங்கே விக்ரவாண்டி தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி களத்தில் இல்லாதவரை ஒரு பொருட்டாட்டே எடுக்காமல் என்டிஏக்கும் இந்தியா அலையன்ஸுக்கும் தான் போட்டிங்கிற மாதிரி அவருக்கெல்லாம் ஓட்டு இருக்க மாதிரியே காட்டாத அளவுக்கு ஒரு அரசியலை அண்ணாமலை பண்ணுறாருல, இப்படி பாஜகவிலிருந்தும் அதோட மாநில தலைவர் அரசியல் பண்ணுறதையும் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியலை. ஸோ இந்த கட்டத்துக்குள்ளே அவர் ஸ்டாலினை பெரிய எதிரியாக நினச்சி அரசியல் பண்ணவா, என்டிஏவோட அண்ணாமலையை பெரிய எதிரியாக நினச்சி அரசியல் பண்ணவாங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்தியில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறத தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க மோடியை பாஜகவை அண்ணாமலையெல்லாம் எதிராக இருந்து பண்ணுனா இந்த பட்ஜெட் சரியில்லைங்கிற அந்த நிலைப்பாட்டையே சொன்ன நிலைப்பாட்டையே ஆக்ஷன் ப்ரோக்ராமாக தெருவில் எடுத்துகிட்டு போயிருக்கணும். அறிக்கையை விட்டதை நீங்கள் மக்கள் மத்தியிலையும் கொண்டு போயிருக்கணும். ஏன்னா திமுக கழகம் அந்த முந்தைய காலகட்டத்தில் அப்படி தான் பண்ணாங்க. மத்திய அரசையும் ஏற்றுக்கிட்டு கவர்னர் நடவடிக்கையை நாங்கள் எதுக்கிறோம்னு, கவர்னருக்கு கருப்பு கொடி அது இதெல்லாம் அவங்க பண்ணக்கூடிய ஒரு தன்மையை பார்த்தோம் திமுக கிட்ட. அந்த தன்மை இல்லாமல் தூத்துக்குடியில் வச்சு அந்த பேட்டியை கொடுக்குறாரு.
ஸோ அடுத்த கட்ட பயணம் எப்படிங்கிறதுல, எப்படி போனால் தனக்கு லாபம் கிடைக்குங்கிறதுல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு குழப்பம் முதல் முதல் இன்றைய பேட்டியில் வந்ததாட்டு நான் பார்க்குறேன். அந்த அறிக்கைக்கும் இந்த பேட்டிக்கும் இடையில ஒரு குழப்பம் வந்ததாக, ஆமாம், அது 8% வாக்கெடுத்த ஒரு கட்சி தலைவரை, என்டிஏ 18% வாக்கெடுத்த ஒரு கட்சியோட தலைவர் வந்து கொங்குமணத்தில் அண்ணாணி போய் கட்டி பிடிக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட நிகழ்வுகள்லாம் அரசியல் போக்கு எப்படி போகுங்கிறதுல எடப்பாடிக்கே வந்து நம்ம கடுமையாக பாஜகவை எதிர்க்கிறதுல, அதுவும் மோடி எடப்பாடி எங்கேயும் எதிர்க்கலை, மோடி எடப்பாடி எங்கேயும் இருக்கல, ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்குது, ஒரு நியாயமும் இருக்காதுல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம மிக கடுமையாக வந்து பாஜகவை எதிர்த்து போதலை. பலன் இந்தியா கூட்டணிக்கு தான் போகக்குள்ள சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா கடைசியாக மக்களவைத் தேர்தலையும் அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் ஜெயலலிதா அம்மையார் மாதிரி காங்கிரஸையும் பாஜகவையும் எதிர்த்து வருவோங்க, நாங்கள் இந்தியா கூட்டணியையும் என்டியையும் எதிர்த்து வருவோம்னு சொன்னாங்க. கடைசியில் வந்து இந்தியா கூட்டணி தான் தமிழ்நாட்டில் 39 சீட்டையும் அவங்க பெற்றாங்கன்னு சொன்னால், அவங்க வந்து என்டிஏ அந்த இடத்த ஒரு சில பகுதிகளில் தமிழ்நாட்டில் பில்லப் பண்ணுதுன்னு சொன்னால், இதே போக்கு போனால் அது வந்து தனக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் எப்படி டிசிசிவாக போகிறதுங்கிறதுல எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒரு குழப்பம் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இப்படியும் பார்க்கலாம்ல, நீங்கள் எப்படி தேசிய அளவில் பாஜக எதிர்ப்புக்கு வாக்கு வங்கின்னு ஒன்று நிலையாக இருக்கிறதை போல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு வாக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த எதிர்ப்பு வாக்கை பாஜக பக்கம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் தான் பிரதான எதிர்க்கட்சி, திமுக எதிர்ப்பு வாங்கி நாங்கள் தான் பெறுவோம் என்பதற்கான ஒரு வியூகமாக அப்படி எதுவும் கண்ணுக்கு தெரியாது. இல்லை, மோடி 4வது முறை தனி மெஜாரிட்டியோட வரணும்னு நினைக்கக்கூடியவன் தான் நானே அடித்து ஆணித்தரமாக சொல்கிறேன். இங்கே மோடிக்கு தான் எதிர்ப்பு அதிகம். அந்த எதிர்ப்பில் தான் மோடி ஒரு தரப்பில், ஏன் மோடி இப்படி எதிர்க்கிறாங்க, கிறிஸ்தவ முஸ்லீம்கள் 18% வாக்குகளுக்காக இப்படி போட்டு மோடி எதிர்க்கிறாங்களே, வாஜ்பாய் இப்படி எதிர்த்தாங்களா, இந்திரா காந்தி அம்மையார் எதிர்த்தாங்களா, அவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு இன்ஜஸ்டிஸ் பண்ண காலகட்டத்தில் இந்த எதிர்ப்பு இல்லையே, இப்படி ஏன் எதிர்க்கிறாங்கன்னு சொல்லும்போது மோடிக்கு ஒரு ஆதரவும் பெருவிட்டிருக்குது. திமுக கழகத்துக்கு கலைஞருக்கு அந்த எதிர்ப்பு இருந்திருக்கலாம், முக ஸ்டாலினுக்கு அப்படி ஒரு எதிர்ப்பு இருக்கதாட்டு எதிர்ப்பு போட்டிருக்கதாட்டு டேட்டா எனக்கு அப்படி சொல்லலை. இன்னும் சொல்லப்போனால் முக ஸ்டாலின் வந்து அவரை முன்னிறுத்தி தான் இந்த 47% வாக்கு எடுத்திருக்கிறாரு. இந்தியாவை தமிழ்நாட்டை காப்போம், இந்தியா தமிழ்நாட்டை காத்து விட்டோம், இந்தியா காப்போம்னு அவரை முன்னிறுத்தார். நானே அப்போ கமாண்ட் பண்ணேன், இந்தியா மோடி காப்பாற்றி விடுவார், அது நீங்கள் கவலைப்படாண்டாம், உங்களுக்கு வேணால் 35 சீட்டுக்கு மேலே வருவீங்கன்னு சொன்னோம், அதுதான் நடந்திருக்கு. அப்போ நான் டேட்டா வச்சு பார்க்கும்போது முக ஸ்டாலினுக்கு கலைஞருக்கு இருந்த ஒரு எதிர்ப்பு இங்கே இருக்கிற மாதிரி நான் பார்க்கல. ஸோ அந்த இடத்துக்குள்ளே மோடி எதிர்ப்புன்னா அது திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் அறுவடை பண்ணுவாங்க. அப்போ நம்ம புலிவால பிடிச்ச மாதிரி அதையும் விட முடியல, என்ன செய்யுங்கிற குழப்பத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். என்டிஏ தான் 18% நான் சொன்னேன், அதை தான் சொன்னேன் தம்பி, நான் பாஜகன்னு சொன்னதாக சொன்னாப்புல. திராவிட இயக்க மூத்த தலைவர் ஏசி சண்முகம் அவர் வந்து ரெட்டைல சின்னத்தை தூர தூக்கி போட்டுக்கிட்டு தாமர சின்னத்தில் நின்றுட்டு ரெட்டைலை டெபாசிட் கலக்க வச்சிருக்கிறார். ஏசி சண்முகம் திராவிட இயக்க மூத்த தலைவர் தான், அண்ணா காலத்திலேருந்து அண்ணாவின் தொண்டராட்டு எம்ஜிஆரின் தளபதியாட்டு அரசியலை பண்ணக்கூடியவர். மட்டும் இல்லை, ஆறு தொகுதியில் டெபாசிட் இல்லை அதிமுகவுக்கு. அது கூட நீங்கள் யாருக்கிட்ட ரெட்டையில் யாருக்கிட்ட பாஜக கீழே போயிருக்குது, மத்தியில் 10 வருஷம் ஆட்சி. நீ தம்பி, நீங்க எடப்பாடிக்காக சூப்பரா பண்ணீங்க, அதிமுகவுக்காக இல்ல, இங்க நீங்க தொடருங்க தொடருங்க. ஓகே, என் கருத்தை சொல்ல விடுங்க தம்பி. இங்க வந்து மாம்பழம் சின்னத்தை பற்றி பெருசா சொன்னாரு. ஓகே, பாமக இல்லைன்னா அந்த கூட்டணியே என்டிஏ கட்டமைக்கப்பட்டிருக்காது. அன்னைக்கு டாக்டர் இங்க தான் நிப்பாருன்னு சொன்னா அதே மாதிரி நின்னாரு. ஆனா மாம்பழம் 9 தொகுதியில் ரெட்டலைக்கு கீழே போயிருக்குது. ஒரு தர்மபுரியில் மட்டும்தான் மாம்பழம் ரெட்டலையை தாண்டி போயிருக்குது. ஆனால் கோயம்புத்தூரில் அண்ணாமலை ரெட்டலையை கீழே தள்ளிட்டாரு. ஏற்கனவே தள்ளப்படாத ரெட்டலை தான் நீலகிரியில் முருகன் தள்ளிட்டாரு. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சக்கப்பழம் ரெட்டலை கீழே தள்ளியிருக்கு, குக்கர் ரெட்டலை கீழே தள்ளியிருக்கு, அப்போ தென் சென்னை, மத்திய சென்னை, ராமநாதபுரம், அப்போ தாமரை ஒரு அக்செப்டபிள் சின்னமாட்டு ரெட்டலையை பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு சின்னமா இருக்குது. ஆனா ரெட்டையில மாம்பழத்தை தள்ளி கோடி வாக்கு சொல்றீங்களா? அது எம்ஜிஆர் தூத்துக்குடியில, அது எம்ஜிஆர் விசாரிக்குது, அது எம்ஜிஆர் ஓட்டுமில்ல, ஜெயலலிதாக்கு ஓட்டுமில்ல, ரெட்டலைக்கு ஓட்டுமில்ல, 10.5% ஓட்டு அது மிஸ் ஆனது. இங்க வெள்ளூர்ல அது திமுக பொதுச் செயலாளர் அவருக்கு மகன் கதிரானந்தனால அது மிஸ் ஆச்சு. மற்ற எல்லா இடமும் அந்த ஓட்டு வந்து எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ ரெட்டையிலையோ இல்லை, 10.5 ஓட்டு. இதுதான் தமிழகத்தில் இன்னைக்கு நடந்திருக்கு, களத்தில் இதுதான் நடந்திருக்குது. எடப்பாடி பழனிசாமி 10.5 கொடுத்ததுனால திமுக வெர்சஸ் ஏடிஎம்கேன்னு வட தமிழகத்தின் பலத்தால் அவரால் சொல்ல முடியுதே தவிர மேற்கிலும் தெற்கிலும்
சென்னையில் ரெண்டு தொகுதியில் அந்த நிலைமை இல்லைங்கிறதான் உண்மை. அதை கலைஞரை விட நுண்ணிய அரசியல்வாதியான மு க ஸ்டாலின் தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட ஒவ்வொரு நபர்களையும் தெளிவாக பண்ணுறாரு. இன்னும் முடிச்சிடறேன். அதிமுகவில் இருந்து தான் தேமுதிக என்டிஏக்கு நோக்கி பயணிக்க முயற்சி பண்ணுறாங்க. அதிமுகவில் இருந்த கிருஷ்ணசாமி தான் திமுக நோக்கி பயணிக்க முயற்சி பண்ணுறாங்க. என்டிஏ இன்டாக்டாக இருக்குது, கூட தேமுதிக அவரை முயற்சி பண்ணுறாங்க.